இந்த வீடியோவை வழங்குபவர்கள் கார்த்திக், கௌதம் கார்த்திக் நடிக்கும் மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர்கள் அகிம்சா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் ஜல்லிக்கட்டு. ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம்னா மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் காலா பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாரும் என்னன்னா சொல்லி வச்ச மாதிரி ஒரே கேள்வி தான், கபாலி அளவுக்கு இருக்கா, கபாலியை விட நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுது என்னன்னா, கபாலியை விட இந்த காலா ஒரு 100 மடங்கு பெட்டர் அப்படிதான் சொல்லுவோம். உங்களை அடிச்ச கொண்டு விடுவோம். கபாலியை விட நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, 100 மடங்கு பெட்டர் தான். ஒரு 50 அதெல்லாம் முடியாதுங்க, கபாலியோட சரி ஒரு 20 சரி ஏதோ ஒரு வேற குறைச்சி. ஆனா இந்த படத்துல வந்து ரஞ்சித்தை நம்பி ரஜினி வந்து தன்னை ஒப்படைச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினியினுடைய இமேஜையும் ரஜினிக்கு இருக்கிற வெளியில இருக்கிற அந்த பில்டப்பையும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. அதாவது ரஜினி ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் ரஞ்சித்துடைய மண்டையிலே கிடையாது. இவர் ஒரு ஆர்டிஸ்ட், இவருக்கு ஒரு சீனி எழுதுவோங்கிற மாதிரியே எழுதியிருக்காரு. அது பார்த்தா படத்தினுடைய முதல் காட்சியிலேயே தெரிஞ்சிடும். காலா பார்த்தா தாராவியே அவர் கட்டியாளுற ஒரு மிகப்பெரிய ஆள், அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசிக்குவாங்க. பார்த்தா அந்த சம்பத்துடைய அல்லக்கை ஒருத்தர் அந்த காலாவை அடிக்க போவான். ஆமாம், சரி. அந்த ஓப்பனிங் சீன்லேயே கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் சில சென்டிமெண்ட்டுகள் இருக்குது, அதை வந்து ரஞ்சித் உடைச்சாரு அப்படின்னு பாராட்ட கூட செய்யுங்க, இல்லை ரஜினி ரசிகனுடைய பார்வையிலிருந்து திட்ட கூட செய்யுங்க. ஆனால் ஒரு ஓப்பனிங் சீனில் ரஜினி கிரிக்கெட் விளையாடுறாரு, குழந்தைகளோட விளையாடுறாரு, பெரியவங்களோட விளையாடுறாரு, யாரோட கூட வேணும் விளையாடணும். ஆனால் அவர் டக் அவுட் ஆகிற மாதிரி சீன் வச்சுருக்காங்க இங்கே முதல் சீனு. எனக்கு வந்து இந்த படத்தில் பட்டுன்னு மனசில் வந்து உட்காந்தது இந்த இன்ட்ரோல் பிளாக்கு. இன்னொன்று வந்து நானா படைகர் இவரை பார்க்க வருவார், ரஜினியை தாராவிக்குள்ளே வருவார். அப்போ திரும்பி போகும்போது ரஜினி சொல்லுவார், நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே வந்திருக்கலாம், ஆனால் என் அனுமதி இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சீனை சொல்லி தான் ரஜினியை கவுத்துட்டாரோன்னு நினச்சேன் நான். ரஞ்சித் உண்மையிலே அது மிக நல்ல சரியான மிரட்டலான சீன். அதாவது ஒரு ஹீரோவுக்கு அப்படி தான் பில்டப் இருக்கணும், முக்கியமாக ரஜினி மாதிரி ஹீரோக்களுக்கு பிகினிங்லேருந்தே அப்படி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே வரணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோவை படத்தின் ஆரம்பத்திலேருந்தே ஒரு மாதிரி காமெடியனாகவே காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே நீங்கள் வந்து அந்த சீனில் தான் ஆஹா இவ்வளோ பெரிய ஆளா ரஜினின்னு நமக்கே உணர வைக்கிறாங்க. இது வந்து ஆரம்பத்திலேருந்து நடந்திருக்கணும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை. அது முக்கியமாக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங்கில் அது இருக்கணும். ஓப்பனிங்கில் வந்து ஒரு சின்ன பிள்ளையோட கிரிக்கெட் விளையாடுறது, அதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தாராவியே இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் இவருக்கு தெரியாமல் 2 தெரு தள்ளி அந்த தாராவி குடிசையை அகட்டிட்டு வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கான பூமி பூஜை நடந்துகிட்டு இருக்கும். அது இவருக்கு தெரியாம கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு காமெடி கூத்து அந்த ஓப்பனிங்லாம். அதுக்கு அடுத்து காலா அப்புறம் அப்படி அவர் இப்படி அப்படிம்பாங்க. பார்த்தா ஒருத்தர் சாதாரணமாக வந்து ஒருத்தர் அடிக்கிறது கை வாங்குவான். இன்னொரு சீனில் பார்த்தா ஒரு போலீஸ்கார கான்ஸ்டபுள் அவரை அடிப்பான். அப்புறம் அந்த சம்பத்னு ஒரு கேரக்டர் வரும், அவன் அவர் கிட்ட போய் உரிமிட்டு போவான். இந்த மாதிரி ரஜினியுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிறுமைப்படுத்துகிற மாதிரியே நிறைய காட்சிகள்லாம். அதாவது நீங்கள் பொதுவாகவே மும்பை தாராவி அப்படின்னு ஒரு கதை எடுத்தீங்கன்னா நீங்கள் நாயகனை யோசிக்காமல் நீங்கள் நகரவே முடியாது. நிச்சயமாக நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக இந்த படத்தோட ஒப்பிட்டே ஆகும், வேறு வழியே கிடையாது. ஆனால் ஒரே கதைக்களம். ஆமாம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முதல் சீன்லேருந்தே அந்த என்ன நாயக்கர் ஒரு வேலு நாயக்கர் வேலு நாயக்கர் வேலு நாயக்கருக்கான மரியாதையை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆமாம், இதில் வந்து அது இல்லை, இல்லை அது பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு கம்பீரம் ஒரு மாண்பு இருக்கும்ல. இந்த படத்தில் ஒரு தப்பு என்ன அப்படின்னா, இப்போ ரஜினி வந்து ஒரு பாடல் காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் நோக்கம். அதுக்காக அவருக்கு போய் கல்லை கொடுத்து குடிக்க விட்டுட்டு வழக்கமாக வர்ற டாஸ்மாக் பாட்டுக்கும் இந்த பாடல் பாடலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க ரஞ்சித்தினுடைய கொள்கையை பார்க்கணும். என்ன கல்லு குடிக்கிறாரு? இது வந்து சீம சாராயம் கிடையாது, நம்முடைய உணவின் ஒரு அங்கம்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. ஆனா அதுல போதை வருதே. என்ன போதை வருது? போதை வந்து தானே பாட்டு பாடுறாரு. ஏங்க அதுல பெருசா எல்லாம் போதை இருக்கு? அதை தொடர்ந்த காட்சிகள் இருக்குல்ல, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாரு, அங்க வந்து அந்த மினிஸ்டர் யாரு இல்ல அதுதான் சொல்ல வர. இந்த மாதிரியான அந்த கேரக்டருடைய கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சுன்னு சொல்றேன். வந்து ரொம்ப காமெடியா தான் நான் ரசிச்சேன். அந்த இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கா உள்ள கூட்டு போறாரு ரஜினிய, யாரு சாயாஜி சிண்டே, சாயாஜி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாப்ல ரஜினி. குமாரே யாரு இவரு?
ரஜினிக்கு ஒரே ஒரு ஃபைட் இருக்கு படத்துல, அந்த கையில கொடைய வச்சுக்கிட்டு. ஃபைட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஃபைட், நல்ல அழகா கம்போஸ் பண்ணிருக்காங்க. கொடைய வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கறது, கொடையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அந்த மொத்த சண்டை. ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, மூணு பேர் வீச்சரி விளையாட வருவாங்க, விட்டுருங்க. அந்த மழை எஃபெக்ட்ல அந்த ஃபைட் வந்து நல்லா இருக்குது படத்துல. ஆரம்பத்திலேருந்தே வந்து நம்மள பில்டப் பண்ண ஒரு சீன் வந்து டீசர் எல்லாம் வந்துச்சு, வேங்காமல் இவருதான் அடிக்கிறாருன்னு பார்த்தா இவரோட பையன் வந்து அடிக்கிறார். இந்த கதையில வேங்கை இருந்தாரு பாருங்க, அவரு பெரிய சாகசங்கள் பண்ணியிருக்காரு. வேங்கையோட பையன் திலீபன், அவரு காலாவோட பையன் அவரு திலீபன் பண்றாரு, இவர் பண்ணவே மாட்டேங்கிறார், சும்மாவே உட்காந்து சும்மாவே இருக்காரு காலா. அதுதாங்க முடிஞ்ச வரைக்கும் ரஜினிய தொந்தரவு பண்ணாம இந்த படத்தை எடுத்து முடிக்கணுங்கிறது ரஞ்சித்தோட நோக்கமா எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் அவர் எப்படி வந்து கொண்டு வந்து காட்சிகளை, ஒரு நடிகர் ரஜினியுடைய உடல்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரஞ்சித் வந்து காட்சிகள் எல்லாம் யோசிச்சிருக்காருங்கிற வரைக்கும் ஓகே. நீங்க ஒரு காலா அப்படிங்கிற ஒரு கம்பீரமான கேரக்டர் இந்த படத்துல என்ன பண்ணுது, என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. சும்மா உட்காந்துட்டு பேரம்பேத்திய கொஞ்சுவாரு, அந்த அங்கங்க நின்றுட்டு இருப்பாரு, ஹூமா கிராசியை பார்த்து ஏதோ ஒரு லவ் பண்ணுவார், இப்படியே தானே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் வந்து அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் பாரு, கடைசியில ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாரு. அதனால கேரக்டர் வைஸா அந்த காலா என்கிற கரிகாலன் வந்து நம்ம மனசை தொடலைங்கிறதுதான் உண்மையான. அந்த நிலத்தை மீட்கிறதுக்கான அந்த போராட்டம் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு அது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. அதை விட இந்த கதையே நீங்க நானா படைகிற வந்து ஸ்டெர்லைட் ஓனரா கற்பனை பண்ணுவீங்க. இந்த கதையே தூத்துக்குடி சம்பவங்களும் ஸ்டெர்லைட் ஓனரை அங்கேருந்து காலி பண்றதுக்கான விஷயமாவும் தான் இருக்கே தவிர, நீங்க வந்து இது ஏதோ பாரஞ்சித்து முன்னாடியே யூகித்து எழுதின மாதிரி இருக்கு. அதாவது தூத்துக்குடி சம்பவம்னு சொன்னதான் ஞாபகத்துல வருது, படத்துல ஒரு டயலாக் வருது, நியாயமா போராடவங்க எல்லாருமே வந்து ரவுடின்னு முத்திரை குத்திடுறாங்க அப்படின்னு ரஜினிக்கு ஒரு டைலாக் பேசுறாரு. தியேட்டர்ல சமூக விரோதின்னு பேசுற நேரத்துல நீங்க தானே சமூக விரோதின்னு சொன்னீங்க, நியாயமா போராடணும்னு கத்துறாங்க எல்லாரும். அதை விட இன்னொன்னு பார்த்தா இந்த படத்துல யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரங்களை காலாவுடைய ஆட்கள் வந்து கடுமையான ஆயுதங்களால தாக்குற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கே ஒரு டவுட் என்னன்னா, இந்த ரஞ்சித் வந்து ரஜினி கிட்ட கதையை வேற ஒன்னு சொல்லிட்டு வேற ஒன்னு எடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். முடியுமா ரஜினி கிட்ட சொல்ல முடியாதுமா, ஒத்த மரத்துக்கல்ல உடம்புக்கு நல்லது கொடுத்துருக்க கதையை சொல்லியிருக்கேன். அதாவது இவரு சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா படத்துல வந்து ஆன்டி பிஜேபி எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. கடைசியா தாக்க வர்ற கூட்டத்துல காவி உடை அணிந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அதையும் அதை ஒரு குறியீடா தான். படத்தோட கதையே ஒரு லைன்ல டக்குன்னு சொல்லிடலாம், ராமன் ராவணன் வந்து எத்தனை தர அழிச்சாலும் ராவணன் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருப்பான், அதான் அந்த கதை. காலாவை இவர்கள் அழித்தாலும் நிறைய காலா வந்து உருவாகி வரும், அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு வரி கதை. இதனுடைய கிளைமாக்ஸ்ல பார்த்தா ஒரு இடத்துல வந்து வில்லன் உட்காந்துருப்பாரு, இன்னொரு இடத்துல வந்து அந்த ஹீரோவை வந்து கொல்வதற்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கும். இப்ப கதா காலட்சேப மாதிரியான ஒரு கதை சொல்றாங்க. அப்ப அந்த ராமன் ராவணன் கதை அப்படி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி இந்துத்துவ படம், அதுதான் எனக்கு வந்து இந்த படத்தை கருத்தியல் ரீதியா இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம். எனக்கு சொல்றது அதுதான், இல்ல எனக்கும் அதுதான், அதான் சொல்றேன். ஆனா ரஜினிக்கு எப்படி பிடிச்சதுங்கறதுதான் நமக்குள்ள மிகப்பெரிய கேள்வி. அதாங்க சொன்ன மாதிரி ஒரு நாலு சீனை சொல்லி கவுத்துட்டாரு. ஏன்னா அவருடைய பிஜேபிக்கு அனுதாபி, பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறவரு, ஆனா அந்த பிஜேபி கொள்கையே வந்து கேள்வி கேட்குற, அதுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்புற வந்து ஒரு படத்தை எப்படி ரஜினி ஒத்துக்கிட்டாரு, எப்படி நடிச்சாரு. நாணய படகருக்கு ஏகப்பட்ட பேனர், என்ன அது, என்ன இந்தியா கிளீனிங் இந்தியா மாதிரி பியூர் மும்பை, ஆமா அப்படி ஒரு திட்டம், அங்கங்கே பேனரு. அதில் வந்து நாணய படகர் போட்டோ பார்க்குறவங்க இங்கே மோடி ஞாபகம் தான் வந்துட்டு போகுது, அவங்க தானே அந்தெல்லாம் பேனர்லாம் வைப்பாங்க. நாணா படகர் வந்து பிரமாதப்படுத்தி ஒரு நடிப்பு, அவரை மட்டும் உருவிட்டீங்கன்னா படமே உருவிட்டு. அவர்தான் ஜீவன் உண்மையான, ரொம்ப சைலண்டா வர்றாரு, என்ன எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் நான் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் ரொம்ப சைலண்டா.
காலா பேரை சொல்கிறப்பவே ஒரு மாதிரி கொலை கொலன் அசிங்கமாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறது. இந்த மாதிரியான டைலாக் டெலிவரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. ஒரு இடத்துல ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அதாவது 2.5 அடி தான், உனக்கு எனக்கு 2.5 அடி, நீ வந்து முன்னேறி வந்து என் காலை தொட்டு கும்பிட்டுட்டேன்னா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும் அப்படின்பாரு. அதுக்கு வந்து ரஜினி ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப இல்லை. அதே மாதிரி இந்த ரஞ்சித்துடைய அரசியல், ரஞ்சித்துடைய பார்வையெல்லாம் வசனங்களாக நல்லா இருந்திருக்கும். அந்த வில்லன் வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை தண்ணி கொண்டாந்து கொடுக்கும், அந்த வில்லன் வந்து சொல்லுவார் காலில் விழுந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படிங்கும் போது இவர் காலில் விழுவாத சும்மா நமஸ்காரம் பண்ணா போதும் அப்படிம்பாரு. மனிதன் காலில் மனிதன் விழுவதெல்லாம் சரியான விஷயம் இல்லை, அது மாதிரிலாம் சில நல்ல விஷயங்கள். விட்டு கூட ஒரு டைலாக் ஒன்று, ஆமாம், கை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து நம்ம சமமாக இது பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பேத்தலாம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், அதாவது ரஜினி வீட்டில் தீ பிடிச்சிருங்க. நீங்கள் ஒரு ரஜினி அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ, என்ன பண்ணுவார், இருக்கிற குழந்தைகள்லாம் அள்ளிட்டு வெளியில் ஓடியாருங்க. ஆமாம், ஏகப்பட்ட குழந்தைங்கள்லாம் ஓடியாருவாரு தீக்கு பயந்து. ஆமாம், ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிக்காமல் விட்டுருக்காங்க, இல்லை கவனித்து செஞ்சுருக்காங்களா. அதாவது ரஜினிங்கிற ஒரு பெரிய இமேஜை வந்து இறக்கணுங்கிறதுக்காக செஞ்ச விஷயமா இல்லை கவனத்தவறுதல வந்த விஷயமா அப்படின்னு தெரியல. சந்தோஷ் நாராயணன், ஏங்க சொல்லாதீங்க ப்ளீஸ், இந்த படத்தில் மிக கொடுமை. பாட்டு சீன் வந்துட போதும் நம்ம பதற விஷயம்தான், பாட்டு வந்தாலே பதறது. ஒவ்வொரு வரியும் ரஞ்சித்தோட அரசியலை பேசுறதுக்காக எழுதப்பட்ட வரிகள், அதுக்கு யாராவது ஆப்டியூன் போடுறது தான், அதுதான் என்னோட கோவமே. அதுதான் நீங்க அதுக்கு எப்படிப்பட்ட இசையை நீங்க கொடுத்துருக்கணும் பாடல்கள்ல, உமா தேவி இந்த மாதிரி பாடலாசிலாம் வச்சு எழுதியிருக்கிறார் ரஞ்சித். அப்ப அந்த வரிகளை வந்து ரசிக்கிற மாதிரியே நீங்க கொடுக்க வேண்டாமா, டக்கு டுக்கு டக்கு டுக்கு டக்கு டுக்கு. ரொம்ப குப்பத்துல வாழுற ஜனங்க அவங்களோட இசை எப்படி இருக்கும், அது எப்படி உள்ளத்தை கவர்ற மாதிரி இருக்கும். நீங்க அட்லீஸ்ட் கானாவாவது இருந்து கானாவாவது போட்டுருக்கலாம், அதுவும் போடாம ராப்ஸ்ல போட்டு கேக்கவே சகிக்கல. ரஞ்சித்துடைய சேர்க்கை சரியில்லை, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இவர் வந்து நமக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மண், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு இவரு. ஆனா இவருடைய இசை மட்டும் பாத்தீங்கன்னா ராப் அண்ட் ஹிப்ஹாப் இந்த ரேஞ்சிலேயே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா சந்தோஷ் நாராயணன் இவருடைய ஃபேவரேட், அவர் என்ன குப்பையை கொடுக்குறாரோ அதை அப்படி கும்பிட்டு வாங்கிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கன்னா அடுத்த படத்துல இங்க சந்தோஷ் நாராயணன் வச்சுக்காதீங்கன்னு சொல்றீங்க, அதானே? ஆமா, சரி விடுங்க. படத்துல பாராட்டப்பட வேண்டிய இன்னொருத்தர் வந்து ஈஸ்வரி ராவ், சூப்பர், ஓகே தானே, சிறப்பு. ஆமா, பொதுவாகவே ஊர்ல உள்ள பெண்கள் வந்து கொஞ்சம் வாயு கொஞ்சம் அதிகம்னே சொல்லுவாங்க, பொதுவாக தென் மாவட்டங்கள்லாம் நீங்க அதை நார்மலாவே பார்க்கலாம். நிறைய இடத்துல நம்ம சிரிச்சோம்னா அது காரணம் வந்து, ஆமா, வேற எந்த இடத்துலயுமே சிரிக்கிறோட லவ் போர்ஷன் வந்து சொல்றப்ப ஈஸ்வரியா கோச்சுப்பாங்க பாருங்க, கோச்சிக்கிட்டு அப்புறம் அவங்க சினுங்கிறது, அப்புறம் அவங்க செல்லம்மா கோவப்படுது, ரஜினி போய் சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி கொண்டு. அதை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஜினியோட லவ் எபிசோடு போகுது, அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஒரு. அதே மாதிரி படத்தில் வந்து ஒரு நான்சென்ஸான கேரக்டர் வந்து சமுத்திரகனி கேரக்டர், எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாராம், அந்த கர்மத்தை குடிக்கிறத விட்டுருவோம். ஆனால் ஒரு சீரியஸான நேரத்துலேயும் அதே குடிகாரனாக வந்து ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கவும் முடியல. லெனினா வர்ற அந்த கேரக்டர், அவர் பேர் அஞ்சு, அவர் செம்மையாக பண்ணியிருக்கார். அவரும் அந்த அஞ்சு அவரோட பேர், அவரோட பேர், ஐயோ அந்த பொண்ணை எனக்கு பார்க்குற மராட்டிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற கேரக்டரு. என்னன்னா நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சிருது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தவறான முடிவு தான் அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் அந்த பொண்ணோட ஒரு துடிப்பான டயலாக், துடிப்பான ஆக்டிங்கு எனக்கு அதை வந்து ரசிக்க. மேயாதம்மான் படத்தில் இந்துஜா பண்ணாங்க பாருங்க, அப்படியே அந்த கேரக்டர் தான் ஞாபகத்தில் வந்துச்சு. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு துரு துருன்னு, அப்பா அப்படி நிற்குது, ஏய் போலீஸா வந்தாலும் நெஞ்சு அடிச்சு பாடுற அப்படிங்கிற மாதிரி நிற்குது அந்த பொண்ணு. எரிச்சல் வராமல் படத்தை பார்க்க வைக்கிறதே உண்மையில பெரிய ஒரு திறமை வேணும், அதை ரஞ்சித் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. வழக்கம் போல் அவரோட அரசியல் எதை சொல்ல நினைச்சாரோ அதை வந்து ரஜினியை வச்சு சொல்ல நினச்சிருக்கா, அதுவும் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். ரஜினி அதுக்கு வழிவிட்டிருக்கார் இந்த படத்தில், இயக்குனரின் தூங்கிட்டாருங்க அவர் வழிவிட்டிருக்காரு.